ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அ நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் செஷன். ஃபெப்ரவரி 20th இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். சிஎம் அப்ரூவ் சைனிங் ஆஃப் எம்ஓயு ஃபார் 3 மெட்ரோ கொரிடார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎம் ஆஃப் நியூ டெல்லி, தட் இஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க பிட்வீன் தி டெல்லி கவர்மெண்ட் அண்ட் தி சென்ட்ரல் டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன், ஓகேவா? ஸோ டிஎம்ஆர்சி இவங்களோடையும் ப்ளஸ் சென்டரோடையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 3 காரிடார்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க, டெல்லி மெட்ரோவுக்கு கீழே வந்து பில்ட் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 65.2 கிலோமீட்டர் வரைக்கும் லென்த் இருக்கும் அந்த மாதிரி அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சென்டரும் டிஎம்ஆர்சியும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எம்ஓயு மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 3 மெட்ரோ காரிடார்ஸை வந்து பில்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். இன் எலெக்ஷன் இயர் தமிழ்நாடு பட்ஜெட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரோ புவர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று நம்ம பார்த்துருந்தோம், தமிழ்நாடு பட்ஜெட் வந்து என்ன பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதில் நேற்று பண்ணியாச்சு. அதில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, பட்ஜெட் வந்து 7 பில்லர்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸை வந்து பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மார்ஜினில் இருக்கிற பீப்புள் வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி தான் இது நாங்கள் வந்து பட்ஜெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குளோபல் லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாலேஜ் பேஸ்டு எக்கனாமியாக இருக்கணும், எக்கனாமியோட க்ரோத் வந்து எப்படி இருக்கணும்னா, இட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விமனோட வெல்ஃபேரில் வந்து ஈக்வாலிட்டியை வந்து என்ன செய்ய நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும், அது மாதிரி க்ரீன் ஃபியூச்சர் வந்து சஸ்டைனபிள் க்ரீன் ஃபியூச்சர் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து கீ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து இவ்வளோ ரூபாய் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம்ஸ்லேயே இந்த ஸ்கீம்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். ஒய் பிகாஸ் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டிருக்கு அப்படிங்கிறது அஸ் வி ஆல் நோ, ஓகேவா? அகெயின் ஒன் நியூஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட், ஓகேவா? எனிமல் எலஃபண்ட் ட்ராக்கிங் இன் இடுக்கி ஃபாரஸ்ட் கெட்ஸ் ஈஸியர் அஸ் நியூ ஏஐ கேமரா பீம்ஸ் லைவ் இமேஜஸ் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ இந்த கேரளா கர்நாடகா பார்டர்ஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதிகமாக எலஃபண்ட்ஸ் வந்து ஊடுருவுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லைவ் இமேஜஸை ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஏஐ கேமரா மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த லைவ் இமேஜஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கமிங் டு அன் எடிட்டோரியல், ஃபர்ஸ்ட் இஸ் ஆல் அபவுட் பொலிட்டிக்கல் நியூஸ். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்போர்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த ஜான்வரியில் வந்து எப்படி இருக்குது எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் யூஎஸ் மார்க்கெட். ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் ஸ்டீரிங் தி சர்வீசிங் இண்டஸ்ட்ரி, அதாவது குளோபல் எக்கனாமி வந்து எப்படி எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்குன்னா, ரொம்ப பயங்கரமாக ரேப்பிடாக எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் அந்த குளோபல் எக்கனாமியில் சர்வீஸ் செக்டார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ரோலை வந்து பிளே பண்ணுது. எப்படின்னா, கிராஸ் வேல்யூ ஆடட் ஜிடிபியில் வந்து பார்த்தோன்னா 53% வந்து எதில் தான் இருக்குது, நம்மளோட சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் இண்டஸ்ட்ரி செக்டர் வந்து 28% தான் இருக்குது. அப்போ சர்வீஸ் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா 53% இருக்குது. அப்போ இதுலேயே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து குளோபல் எக்கனாமியை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஓகேவா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டாமினன்ஸ் வந்து எப்படி சர்வீசஸில் இருக்குன்னா, எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் எனது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 25% ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸில் வந்து 31% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா, சர்வீஸ் செக்டர் மூலமாக தான் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதில் பார்த்தோன்னா, என்ட்ரி லெவலில் இருந்து மேலே போகிற அந்த ஹையர் லெவல் ஆஃப் அத்தாரிட்டி வரைக்குமே சர்வீஸ் செக்டரோட எம்ப்ளாய்மெண்ட் ரெக்குயர்மெண்ட் தான் எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வெறுமனா ஐடி சர்வீசஸ் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி ப்ராட் பேஸாக இருக்குது. ஸோ இந்தியன் சர்வீஸ் செக்டரில் பார்த்தோம் அப்படின்னா, ரீட்டெயில், டெலிகம்யூனிகேஷன், கன்சல்ட்டிங், ஹாஸ்பிட்டாலிட்டி, பேங்கிங், ஹெல்த் கேர், இது எல்லாமே எப்படி இருக்குது, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்தியா வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, சர்வீஸில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஷேர்டு சர்வீசஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு, குளோபல் பிஸ்னஸ் சர்வீஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் எல்லாமே இன்ஜினியரிங் ஓரியன்டாக
எந்த அளவுக்கு நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஜெனரிக் கோர்சஸுக்கான நெசசிட்டி வந்து ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், கிரீஸ் கேட்வே டு ஏஷியா, இந்தியாஸ் கேட்வே டு யூரோப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, கிரீக்கோட பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நியூ டெல்லியை வந்து விசிட் பண்ண போகிறாங்க 2021-22. ஓகேவா? ஸோ நாளைக்கு நாளை கழிச்சு மீட் பண்ண போகிறாங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி அனதர் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் பில்டிங் எ ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் ஓகேவா, பிட்வீன் ஆர் கண்ட்ரி இந்தியா அண்ட் கிரீஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, August 2023 லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் வந்து கிரீஸ் போய் மீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த விசிட்டுக்கு கான்ட்ரோவர்ஷியலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இயர் 2024 வந்து விசிட் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலமாக நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம், ஹையஸ்ட் பொலிட்டிக்கல் லெவல்ஸ் எந்த அளவுக்கு கன்சிடரபுளாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இதில் வந்து செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் நிறைய லெவல்ஸில் நம்ம எந்த மாதிரியான கோஆப்ரேஷனோடு இருக்கிறோம் கிரீஸோட, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பைலேட்ரல் மிலிட்ரி ப்ராசஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் கோஆப்ரேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குது. இந்தியன் நேவியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிரீக்கோட சேர்ந்து நிறைய டைம் வந்து பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ஃப்யூச்சரில் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் நிறைய லிங்க்ஸ் ஆல்ரெடி நம்ம இப்போ வரைக்கும் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்குறப்போ கிரீஸோட நமக்கு நல்ல ஒரு தொடர்பு இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் நிறையா லெவலில் வந்து நம்ம கோஆப்ரேஷனோட நடந்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணி நமக்கு ஃப்யூச்சரில் எந்தெந்த ஸ்கோப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிளை வந்து யூ கேன் ரீட் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், ஒய் ஆர் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ஸ் எஸ்கலேட்டிங் இன் கேரளா. ஸோ கேரளா கர்நாடகா பார்டரில் வந்து எதுக்காக ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ போகிற பீப்புள் வந்து இதை ரீட் பண்ணிங்க அப்படின்னா லைவ் எக்ஸாம்பிளோட எடுத்து பேசின மாதிரி இருக்கும். இஃப் யூ ஃபேஸ் திஸ் க்வெஸ்சன் ஸோ இதில் பாருங்கள், ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கிற ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து ரிசர்ச் வந்து போய்கிட்டே தான் இருக்குது அதை தொடர்ந்து. ஸோ அதை பற்றின ஒரு ரிசர்ச் ஸ்டடியை தான் ஜான் ஜம்பர் அப்படிங்கிறவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும் ஓகேவா. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா, ப்ரோட்டீனுக்கும் டிஎன்ஏக்கும் நிறைய வந்து அமௌண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்குது, ட்ரமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீனுக்கும் ஆர்என்ஏக்கும் என்னது ரொம்ப அமௌண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹோல் ப்ரோட்டீன் டேட்டா பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு லெக்சரில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெக்சருக்கு நேம் என்ன அப்படின்னா, லைஃப் சயின்ஸ் 2024 ஆன் ஹைலி அக்யூரேட் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் ஓகேவா. எது மூலமாக அப்படின்னா, யூசிங் ஏஐ டு சால்வ் பயாலஜி ப்ராப்ளம்ஸ் இன் மினிட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்ன அப்படின்னா, ஜான் ஜம்பர் அப்படிங்கிறவங்க ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பற்றி ஒரு லெக்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் எஜுகேஷன் ஸ்கில்லிங் டு பி லான்ச்டு. அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹி இனாகுரேட்டட் அண்ட் லே த ஃபவுண்டேஷன் ஃபார் தி நம்பர் ஆஃப் நியூ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓகேவா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு 13,375 crore ருபீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க. இந்த செரமோனி வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இனாகுரேஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பிகம் த சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தி அப்கிரேடிங் அண்ட் டெவலப்பிங் தி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ எஜுகேஷனுக்கும் ப்ளஸ் ஸ்கில்லிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இதுவுமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத அப்கமிங் டேஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான், நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.